மேடையிலே அமர்ந்திருக்கும் சக கலைஞர்களே, இயக்குநர் பொதுமக்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இசை வெளியீட்டு விழா ட்ரெய்லர் சம்பிரதாயமாகவே இந்த படத்தை 100வது நாளில் சந்திப்போம், மிகப்பெரிய வெற்றி அடையும் இப்படியே சொல்லி சொல்லி ஒரே மாதிரி நான் ஒத்துக்கிறது இல்லை. அதுலேயும் இந்த படம் நாமளே நடிச்சுட்டு போய் நாமளே எப்படிதான் பிபி ஊதுறது அப்படின்னு யோசித்தேன். பட் நல்ல கலைஞர்களை, வளர்கின்ற கலைஞர்களை ஊக்கப்படுத்தவில்லை என்றால் நாம் கலைஞர் அல்ல. ஆகையினா இதிலிருந்து இனிமேல் ஒரு சந்தர்ப்பம், கலைஞர்களை ஒன்று கூடி சந்திப்பதே ஒரு பெரிய சந்தர்ப்பம். அதற்காகவே இனி விழாக்கள் நேரம் இருக்குமே ஆனால் தவிர்க்க முடியாது, அதை அட்டன் பண்ணிடுவோம்னு முடிவு பண்ணேன். இது ஒரு சினிமா, இப்போ நான் ஏற்கனவே சுசீதன் ஒரு படம் பண்ணேன், அதில் நடித்தேன். பட் இந்த படத்தில் ஒரு குடும்பத்தோடு வாழ்ந்தேன். ஐ டோன்ட் ஃபீல் அட் ஆல் சொன்ன ஒரு டைரக்டராகவோ ஒரு நடிகனாகவோ எனக்கு ஃபீலிங் வரவே இல்லை. நல்லசாமி அவர்கள் கொடுத்து வச்சோம், அதாவது ஈன்ற பொழுதில் பெய்து வைக்கும் தன் மகனை சார்ந்தோன் என கட்டத்தா என்ன தகப்பேன். மகன் தந்தை காற்று முகவி, இவன் தந்தை என்ன ஒற்றான் கொல்லணும் சொல், அது நல்ல சமயம். சுசீதன், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. சினிமாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொருவரும் மண்ணை நேசிக்கணும், மொழியை நேசிக்கணும், தாயை நேசிக்கணும், தகப்பனை நேசிக்கணும். இது சினிமாங்கிற ஒரு கனவு பிரதேசம். இதில் வந்தவுடனே நம்ம பறந்துடுவோம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வேர்ல்டு கிடையாது. வி ஹவ் டு ஃப்ளை. யாருக்குமே ஒரு அம்பானிக்கு கூட கிடையாது இந்த சுகம். சினிமா கலைஞர்களுக்கு மட்டும்தான் கற்பனை சுகமும் இந்த இதுவும், வேறு யாருக்கும் கிடையாது. ஆனால் என்ன நான் சொல்லுவேன், என்னமோ 7 ஜென்மம் 8, எந்த ஜென்மம் எடுத்தாலும் பாரதி ராஜா, மறுபடியும் பாரதி ராஜாவாக இருக்க வேண்டும், இயக்குநராக இருக்க வேண்டும். நான் அம்பானியாக வாழ பெரியமே இல்லை எனக்கு. ஐ வாண்ட் டு பி லைக் ஏ பாரதி ராஜா செட் டைரக்டர். பாருங்க, அவன் குடும்ப படங்களுக்கு பிள்ளைகளையும் மேடையிலே வச்சுக்கோ, தூக்கி கையில் தூக்கி வச்சுக்கோ பிள்ளைய. ஒரு டேரக்டர் மாதிரியே இருக்க மாட்டான். இட் இஸ் எ லவபிள் பர்சன். அவன் வந்து ஒரு படத்தில் இதை வந்து சம்பிரதாயத்துக்கு அவன் மேடையில் சொல்லலை, வெரி லவபிள் ஃபெலோ, ஃபேமிலி. அதே மாதிரி இந்த ஹோல் குரூப் அஸ் அ ஃபேமிலி. நான் ரொம்ப ஒரு குடும்பத்தில் விளையாடி பின்னாடி நிற்கிறாங்களே வீராங்கனைகள், நீங்கள் ஆச்சரியம். இந்த பிள்ளைங்களாம் வந்து வில்லேஜில் சினிமாவுன்னு இந்த வெளிச்சங்கள் பார்க்காத பிள்ளைகள், விவசாய வீட்டு பிள்ளைகள், அற்புதமான பிளேயர்ஸ் கபடியில், தே ஆர் கிரேட். ஆனால் எக்ஸ்பிரஷன் பாருங்கள், ஒரு தொழில் சம்பந்தமாக இருக்கிற கூட அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கா, இந்த பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் எக்ஸ்பிரஷன் வரும், ஆச்சரியமாக வரும். ஏன்னா நடிக்கணும்னு ஃபீல் இல்லை, வாழ்ந்தார்கள், தே லிவ்டு இன் தட் கேரக்டர்ஸ். அதில் இங்கே பின்னாடி இருக்க அத்தனை பிள்ளைகளுக்கும் சல்யூட் பண்ணணும். வெயில் மா இது பார்க்குறதே கிடையாது. நம்மனா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆர்டிஸ்ட்னா ஒரு கொடையை பிடிச்சின்னு போய் எங்கேயோ ஒரு பையன் பக்கத்தில் உட்காந்து ஒரு துண்டை கொடுப்பான் தூச்சிக்கிட்டு, எல்லாம் கிடையாது. அதில் வாழ்க்கைக்கு புளிதி மண்ணில் உட்காந்து அர்ப்பணித்தார்கள் வாழ்க்கை இந்த பிள்ளைய. இதில் யாருக்கு நன்றி சொல்லணும் இல்லையோ, இந்த பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லணும். நல்ல சாமி கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னை அப்பான்னு கூடுவோம், அவர் அப்பா அந்த ஸ்தானத்தில் என்னை வச்சே பார்த்தோம். அவங்க அப்பா எவ்வளவு ஸ்பிரிட்டோடு இருந்திருப்பார் தெரியாது. பாருங்கள், அப்புறம் தானே உட்காந்துருப்போம். 50 காலம் இந்த விளையாட்டை, இந்த மண்ணின் விளையாட்டை புத்தி புத்தி பாதுகாத்து வளர்த்தோம். அவருடைய பிள்ளைகள்னா இதெல்லாம், இது ஒரு சினிமா அல்ல, வாழ்வு முறை. சினிமாங்கிறத வேற, யூ கேன் சி, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், வாழ்க்கை இந்த சவுத் தென் மண்ணினுடைய வாழ்க்கை, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவருடைய திறமை விளையாட்டு. கபடிங்கிறது இன்றைக்கி உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, அதில் அவருடைய பங்கு உண்டு. நல்ல சாய்ப்பு. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன, சசிகுமார் எனக்கு பார்த்தாலே அது ஒரு குழந்த மாதிரியான ஒரு மூஞ்சி. எனக்கு இந்த பாண்டியங்க, அவங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பாண்டியன்,
நடிக்கிறது தெரியாமல் நடிக்கிறவங்க தான் நடிக்க, நான் கூட கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பிரஷன். பிகாஸ் 50 ஆண்டு காலத்தில் மொபைலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது ஃபேஸில். ஸோ நான் ஒரு இவ்வளோ தான் போனோம், 70 தான் இருக்குன்னா 90 போயிடுவேன், மூஞ்சி கொஞ்சம் போயிடும், டேபிள் போயிட்டு வார்த்தைகள். சசி அவள் அவன் எவன் ஒருவன் நடிப்பது தெரியாமல் நடிக்கின்றானோ அவன் தான் நடிகன். அது சசி, நீங்கள் பாருங்கள் யதார்த்தமாக இருக்கு. இது கவர்மெண்ட் மூஞ்சியை போட்டு அப்படி ஓ ஆ அதெல்லாம் இருக்காது, இது வந்து நடிப்பு. சிவாஜி காலத்துலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டு இன்னும் மாற்ற முடியாமல் உட்கார்ந்து எக்ஸ்பிரஷன் தான். ஏன்னா மொபைலிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு ஃபேஸில், நம்மளுடைய அது இயல்பு இருக்கணும். அதில் சசி இஸ் கிரேட். அவன் வந்து சிரிக்கிறதும் அழகாக இருக்கும், சின்ன பிள்ளை பார்த்தா கூட அவன் மூஞ்சியை பிடிக்கும், அப்படி ஒரு மூஞ்சி. இட்ஸ் அ வெரி நைஸ் லவபிள். ஏன்னா நான் நல்ல வேலை நடிக்க போனதுனால இவங்கெல்லாம் பழக முடிஞ்சு, இல்லைனா நூறு நடிகை நான் என் தூரம் இருந்து பார்த்துருப்பேன். நான் நெருங்கி பழகும் போது தான் குழந்தையாக இருந்தது. ஐ லவ் ஹிம். அந்த பொண்ணு ஹீரோயின் பெரிய சரித்திரம் இருக்குது. அவள் அப்போ நானும் தான் ஒன்றா இருந்தேன் சென்னையில் போதும் வெரி பிகினிங். கோவிந்தராஜன் நவ் இஸ் நோமோ. மொத முத என்ன சென்னைக்கு லெட்டர் போட்டு வர வச்சு வந்து நானும் அவனும் ஒரே ரூம்
ரூல்ஸ் விளையாடிருப்பாங்க. 100-200 ஏன்னா ஸ்டேட் மேட்ச்சு செட்டில் மேட்ச், அடி கையில் காயம், இங்கே பையன் வந்துச்சு ஓடி போயிருப்பான். எல்லாவற்றையும் தாங்கி கொண்டார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப நன்றி. வாங்க சார், வேறு என்ன சார் சொல்லணுமா சார்? என் பிள்ளை ஒன்று அற்புதமான பையன், எதிர்காலத்தில் 10 சுசீந்திரன். தேங்க்யூ சொல்லிடு. நன்றி.